உங்க ரிசுக்க அதிகமாக்குறதுக்கு வழி சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. பெருமானார் ரிசுக்க அதிகமாக்குறதுக்கு வழி சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். நாங்க பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு ரிசுக்கை அதிகமாக்கும் என்று காத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸிலே ரொம்ப முக்கியமானது. இன்னும் ஒரு செய்தி சொன்னாங்க காத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஜாபத்துல் முஅத்தின் தஸீது பிர்ரிஸ்க். ஹதீஸினுடைய விளக்கத்தில் பெருமக்கள் எழுதுறாங்க, ரிஸ்க் அதிகமாக்கணுமா, முஅத்தின் பாங்கு சொல்லும் போது அந்த பாங்குக்கு நீங்கள் பதில் சொன்னால் ரிஸ்க் விசாலமாகும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. பாங்குக்கு பதில் சொல்றதுன்னா அவர் சொன்னதை அப்படியே சொல்றாரு. அவங்க அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர், நாம அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர், அஷாது அல்லா இலா இல்லல்லா நம்ம அதை சொல்லணும், அஷாது அன் முஹம்மது ரசூலுல்லா நம்ம அதை சொல்லணும், ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா, அதற்கு மட்டும் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா அப்படின்னு பதில். அல்லாஹு அக்பர் அவர் சொன்னா நம்ம அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லா நம்ம லா இலாஹ இல்லல்லா. முஅத்தினுக்கு வார்த்தைக்கு பதில் சொன்னால் தஸீத் பெருமக்கள் எழுதுவாங்க, ஃபிர் ரிஸ்க் ரிஸ்க்கை அதிகமாக்கும். ஒத்தருக்குள் கலாவில் கலா எசீது பைத்துல் கலாவில் போற போது பாத்ரூம்ல உட்கார்ந்து பேசினால் வறுமை ஏற்படும். பாத்ரூம்ல பேசினா வறுமை ஏற்படும். எங்க உட்கார்ந்து பேசுறது? பாத்ரூம்ல. பாத்ரூம்ல இருந்து கேள்வி கேட்கிறாங்க, இங்கிருந்து பதில் சொல்றாங்க, உள்ள இருக்கிறாங்க, இங்க சில பேர் பதில் சொல்வாங்க. இங்க பொம்பளைங்க கூட கேட்கறாங்க, அது எங்க வச்சீங்க? அவர் அங்கேயும் சொல்வார், பெட்டியை திறந்து பாரு. எங்க? பாத்ரூம்ல இருந்து. பாத்ரூம் உள்ளே போனா பேசக்கூடாது, உள்ள போகும்போது தலை திறந்து போகக்கூடாது. பாத்ரூம் போறோம், யூரின் போறோம், தலையை மறைக்கணும், கால்ல செருப்போட்டு போகணும். இதெல்லாம் நம்முடைய தரித்திரம். காலையில பாத்ரூம் யூரின் போனாலும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, ரெட்டின் போறோம், மோஷன் போறோம், எங்க போனாலும் ஒன் பாத்ரூமோ டூ பாத்ரூமோ காலில் செருப்பு இருக்கணும், தலையில தொப்பி இருக்கணும், அல்ல ஒரு துண்டை போட்டு மறைக்கணும். திறந்த தலையோடு போகாதீர்கள், அங்கே முசீபத்து நடக்கும் என்று எச்சரிக்கிறார்கள். தலையை மூடிட்டு தான் போகணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கணும். நம்ம அசால்ட்டா அப்படி போறோம். சில பேர் வேசிய வீட்டுல வச்சே தூக்கிடுறது, வீட்டுக்குள்ளேயே தூக்கிட்டு போறது, இங்க போறோம்னா இங்கேயே தூக்கிடுறது. அதையும் எழுதுறாங்க, ஆடைகளை நீங்கள் போய் குனிகிற வரையிலும் உயர்த்தாதீர்கள், அங்க போய் தான் உயர்த்தம். இதெல்லாம் ஒழுக்கம் சார்ந்தவை. அதே சமயம் இவைகளை பேணவில்லை என்றால் நமக்கு சில நெருக்கடிகள் ஏற்படுகிறது, வாழ்க்கையில சஞ்சலங்கள் ஏற்படுகிறது. இதுல எல்லாம் நம்முடைய கவனம் மிகைப்பாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். அப்ப பாத்ரூம்ல உட்கார்ந்து பேசக்கூடாது, பேசினால் வறுமை ஏற்படும். அப்ப ரிஸ்க் கூட்டுவதற்கு வழி தற்குள் கலாம். பாத்ரூம்ல நீங்க பேசாம உட்கார்ந்தாலே அதுல ஒரு பரக்கத்து ஏற்படுங்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் போன் பேசுறாங்க, உள்ள உட்கார்ந்து பாத்ரூம்ல உட்காந்து போன் பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் மிகைப்பாலாம் சொல்லல, நம்ம வழியில போறோம், எங்கேயாவது போய் பாத்ரூம்ல அர்ஜென்டா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் இருந்துட்டு போகணும், உதவு செய்துட்டு வரணும். உள்ள போனா ஒருத்தர் உட்கார்ந்துருக்க வரவே மாட்டிருக்கிறார். இங்க இருந்து நமக்கு பின்னால வேற நின்று ரெண்டு பேர் தட்டுறாங்க, அந்த கண்டுகிடவே இல்லை. நான் கிட்ட நிக்கிறேன், நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கிறார், யார்ட்டையோ பேசுற. என்னடா சத்தம் போற, முக்கரம் போல தெரியுதுன்ற பேச்சு நடக்கு, போன் பேசிட்டு இருக்க. அவ வெளியில வந்தாரு, நான் ஒண்ணுமே செய்யல, பக்கத்துல நன்று பேரும் கிளிகளையும் கிழிச்சான். நான் அவசரத்துக்கு நிக்காந்துருக்காங்க, நான் ரெண்டு பேரும் விட்டுட்டு நான் போயிட்டேன். பாவம், இப்ப நம்ம போய் உதவு செய்வோம், விவகாரம் வந்து நம்ம என்ன கிளி கிளிப்பாங்க தெரியல. இங்கே உங்கள் கவனத்திற்கு உள்ள பேசக்கூடாது. இது ரசூலுடைய சுன்னத்தும் கூட. சாலிகங்கள் தங்கள் நடைமுறைகளிலே எடுத்துக்கொண்ட அற்புதமான விஷயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி இங்கே நான் நிறைவுபடுத்துவேன். இங்கே பெருமக்கள் சொல்வார்கள், பொதுவாக அசர் தொழுகைக்கு பின்னாலே நாம் அவராதுகள் விக்ருகள் ஈடுபட்டால் ரிசுக்குகளை அல்லாஹ் விசாலமாக்கி தருவான். அசர் தொழுகைக்கு பின்னாலெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி மக்ரிப் எப்படி பறக்கத்தோ அசரும் பறக்கத்தான நேரம். அசருக்கு பின்னால நேரத்தை வீணாக்க கூடாது. நிறைய சாலிகங்கள் அந்த நேரம் மறைகிற நேரம் இருக்கு பாருங்க, சூரியன் மறைவதற்கு முன்பு ஒஷம்சி ஒதுஹா சூரா ஓதனுங்கிறாங்க. ஒல்லைதி இதா ஹஷா சூரா குல்லாவது பிறப்பில் ஃபலக் குல்லாவது பிறப்பின் நாஸ். இந்த நாலு சூரா சூரியன் மறைவதற்கு முன்பு மகரிபுக்கு முன்பு ஓதி அந்த நேரம் மறைகிற நேரத்தில்
நீங்கள் ஓதுவீர்களையானால் உங்கள் வாழ்க்கை நெடுகிலும் நிம்மதி பரக்கத் இரண்டும் வாக்களிக்கப்படுதுங்கிறாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் மக்ரிபுக்கு முன்பாக ஒஷம்சி ஒதுஹாஹா ஒல்லைலி இதா யக்ஷா புல்லாவுது பெறப்பில் பல புல்லாவுது பெறப்பின் நாஸ். இந்த ஒஷம்சி ஒதுஹாலாம் பாடம் இருக்காது பல பேருக்கு. ஒல்லைலி இதா யக்ஷா பாடம் இருக்காது, புல்லாவுது பெறப்பில் பலக்கு பாடம் இருக்கும், புல்லாவுது பெறப்பின் நாஸ். அப்ப இதை எப்ப ஓதனுங்கிறாங்க, சூரியன் மறைவதற்கு முன்பு. அப்ப கவனம் இருந்தா தான் அதை செய்ய முடியும். அந்த நேரம் புனிதமான நேரம் என்பதை இங்கே நமது கவனத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எனவே இங்கே சொல்லப்பட்ட இந்த செய்திகளை நீங்கள் மொத்தமா இன்ஷால்லா எடுத்து போட்டா கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளவு செய்திகளையும் சேகரித்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். ஒரு பரக்கத்தான நிலைகளை உண்டாக்க வேண்டும். குடும்பத்தில் எப்பவுமே நிம்மதி இருக்கணும், பரக்கத்து இருக்கணும். அந்த ரெண்டும் இல்லைன்னா நான் கோடி சம்பாதிச்சு என்ன ஆக போகுது? நிம்மதி இல்லை, பரக்கத்து இல்லைன்னா. பரக்கத்தும் நிம்மதியும் முக்கியமான விஷயமாச்சே. நிறைய குடும்பங்கள்ல பரக்கத்து இல்ல, நிறைய குடும்பங்கள்ல நிம்மதி இல்ல. அப்ப நிம்மதி வேணும், பரக்கத்து வேணும். இதற்கான வழிகளை தான் இங்கே நமது சாலிகங்கள் அடுக்கடுக்காக தந்திருக்கிறார்கள். இந்த செய்தி நம்ம எல்லாருடைய இதயத்திலும் அல்லாஹ் பதிவு செய்ய தௌஃபீக் செய்வானாக. அதை பின்பற்றுவதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் அருள் புரிவானாக.